இப்படி விஷ்ணு காலத்தில் ஆசீவகத்தின் அங்கமாக இந்தியாவிங்கும் நடப்பட்ட அரச தான் புத்தர் ஞானம் பெற்றார் என்பதை அறிந்திடுங்கள் சன்னியாசம் மேற்கொள்வதற்கு முன்பாக புத்தர் கண்ட முதல் நான்கு காட்சிகளில் ஒன்று அரச தியானம் செய்து கொண்டிருந்த ஒரு சித்தர் அவர் ஆசீவக சித்தர் என்று அறிக அவரை பின்பற்றியே புத்தரும் அரச தியானம் செய்தார் அரசமரத்தடியில் ஞானம் பெற்றதால் அரச மரத்திற்கு புத்தர் காலத்திற்கு பிறகு போதி மரம் என்றும் பெயர் வந்தது அதாவது ஞானம் போதிக்கும் மரம் அரச மரத்திற்கு வட இந்தியாவில் பீபால் மரம் என்றும் பெயர் இது புத்தர் காலத்திற்கு பிறகு உருவான பெயர் வி பிளஸ் வால் வி வால் பீபால் வி என்றால் உயர்ந்த என்று பொருள் வால் என்றால் வல்லமை என்று பொருள் திருவள்ளுவர் சொல்லும் வாலறிவன் என்பதற்கு வல்லமை பொருந்திய ஞானி என்றே பொருள் எனவே வீவால் அதாவது பீபால் என்பது உயர்ந்த வல்லமை பெற்ற ஞானியாகிய புத்தனை குறித்தது தனபால் என்றால் தன வல்லமை கொண்டவன் ஜெயபால் என்றால் வெற்றி கொள்ளும் வல்லமை கொண்டவன் என்பது போல பீபால் என்றால் உயர்ந்த வல்லமை கொண்டவன் என்று பொருள் கொண்டு அது புத்தனையே குறித்தது பீபாலான புத்தன் ஞானம் பெற்ற மரம் அரச மரமாதலால் அரச மரத்திற்கு வட இந்தியாவில் பீபால் மரம் என்ற பெயர் காலத்திற்கு பிறகு உருவானது அரச மரத்தடியில் மக்கள் கூடுவதால் பீபால் பீப்பிள் என்று மருவி மக்களுக்கு ஆங்கிலத்தில் பீப்புள் என்ற பெயர் வந்தது எனவே பீப்பிள் என்ற ஆங்கில பெயர் பீபால் என்ற அரச மரத்திலிருந்து வந்த பெயர் உலகின் ஆகப்பழைய கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகர் என்றேன் கற்பக விநாயகர் என்றால் கல்லால் பகுக்கப்பட்ட விநாயகர் என்று பொருள் அதாவது கல்லால் வடிக்கப்பட்ட விநாயகர் என்று பொருள் அதற்கடுத்த பழைய பளிங்கு கற்பக விநாயகர் சிலை ஆப்கானிஸ்தானத்தின் கந்தகார் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது கிபி ஐந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது இது சில்க் ரூட் எனப்படும் வணிக வழித்தடமான கந்தகாரில் கண்டெடுக்கப்பட்டது என்பது இது வணிகர்களால் வழிபடப்பட்ட தெய்வம் என்பதை நிறுவுகிறது எனவே செட்டியாரின் உடலும் சித்தர்களை குறித்த யானையின் தலையும் சேர்ந்த உருவமே விநாயகர் வணிக கணங்களின் பதியாக விநாயகர் வழிபடப்பட்டதால் கணபதி என்ற பெயரையும் பெற்றார் எனவே விநாயகர் என்பது தமிழ் ஆசிவகத்தின் கோடை இது வாதாபியிலிருந்து கொண்டு வரப்பட்டதல்ல தமிழரின் ஆன்மீக வரலாற்றை அழிக்க பிராமணன் அவ்வாறு கதை கட்டினான் அதனால்தான் வாதாபி கணபதியும் பஜே என்று ஏதோ வாதாபியிலிருந்து விநாயகர் உருவானது போல சித்தரித்து திட்டமிட்டு பாட்டு படித்தான் பிராமணன் இந்த பாட்டை கேட்கிறவனெல்லாம் கணபதியின் பூர்வீகம் வாதாபி என்று நம்பிவிடுவான் இல்லையா தமிழரின் ஆன்மீக வரலாறு அழியுமல்லவா இப்போது விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுவது எதற்கு என்று பார்ப்போம் வளர்பிரையில் நான்காம் நாளும் தேய்பிறையில் நான்காம் நாளும் என்று பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஊர்களுக்கு வருகை தந்து மக்களின் குறைகளை தீர்ப்பார்கள் சித்தர்கள் என்றேன் எதற்காக இந்த நான்காம் நாள் சித்தர் வரும் நாளை மக்கள் அறிய வேண்டுமல்லவா இன்றுள்ளது போல அன்று வீடுகளில் நாட்காட்டிகள் தொங்கியதில்லை அல்லவா எனவே மூன்றாம் பிறை பார்த்தே மாத தொடக்கத்தை அறிவது பண்டைய மரபு மூன்றாம் பிறை கண்ட நாளுக்கு அடுத்த நாள் சித்தர்கள் வரும் நாள் அதனால்தான் மூன்றாம் பிறை பார்க்கும் பண்பாடு தமிழரோடு இன்றும் ஒட்டி கொண்டுள்ளது நிலவின் பருவங்களே திதிகளாக கொள்ளப்பட்டன மூன்றாம் பிறைக்கு அடுத்த நான்காம் திதிதான் சதுர்த்திதி சதுர்த்திகளில் சித்தர்கள் ஊருக்கு வருகை தந்த வரலாற்றை காலத்தால் நிலைநிறுத்தவும் இன்று கடவுளாகி போன அந்த சித்தர்களின் அடையாளமான விநாயகனை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சதுர்த்தி என்று நமது வீட்டிற்கே வரவழைத்து பிச்சாண்டியான அவருக்கு வேண்டிய உணவு படைத்து அவரிடமிருந்து நாம் பெற வேண்டிய தேர்வுகளை பெற்று மீண்டும் வழியனுப்பி வைக்கும் சம்பிரதாய நிகழ்வாக விநாயகர் சதுர்த்தி உருக்கொண்டது சித்தர் என்றாலே அதாவது விநாயகர் என்றாலே மருத்துவம்தான் முதலில் நமது நினைவுக்கு வரும் எனவே நமது வீடுகளின் அருகில் கிடைக்கும் அருகம்புல் எருக்கம்பு போன்ற மருத்துவ மூலிகைகளை கொண்டு விநாயகரை அலங்கரிக்கின்றோம் அருகம்புல் என்ற அற்புத மூலிகையோடு பின்னி பிணைந்தவரே விநாயகர் அதனால்தான் விநாயகருக்கு புல் பிளஸ் ஐ பிளஸ் ஆர் புள்ளையார் புள்ளையார் என்ற பெயர் வியத்தகு அருகம்புல்லை கொண்டுள்ள ஆன்றோன் என்ற பொருளில் உருவானது என்பதையும் இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும் காடுகளில் திரியும் சித்தர்கள் பல வகையான காய்களையும் பழங்களையும் உண்டு வாழ்பவர்கள் எனவே அதை நினைவுகூற அவற்றை அவருக்கு படைக்கின்றோம் மற்றபடி சித்தர்களிடம் தீர்வு வேண்டி செல்லும் மக்கள் தங்கள் வீட்டில் செய்யும் பலகாரங்களை சிறப்பாக செய்து எடுத்துச் சென்று தீர்வு வழங்கும் சித்தர்களுக்கு வழங்கி மகிழ்வார்கள் அதை நினைவு கூற தமிழரின் விஷ்ணுகால பலகாரங்களான கொழுக்கட்டை மோதகம் அதிரசம் போன்றவற்றை செய்து சித்தர்களின் ஒட்டுமொத்த வடிவமான விநாயகருக்கு படைக்கின்றோம் நமது பண்டிகைகளில் பெரும்பாலானவை வரலாற்றை தக்கவைக்க எடுக்கும் பண்டிகைகளே அவற்றை சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள் நாம் வீட்டுக்கு அழைத்து வரும் விநாயகரை வணங்கி தீர்வு பெற்றவுடன் மீண்டும் வழி அனுப்பி வைத்துவிட வேண்டும் அதனால் அது ஒரு தற்காலிக விநாயகராகத்தான் இருக்க வேண்டும் எனவே களிமண்ணில்தான் விநாயகர் செய்யப்பட வேண்டும் அதற்கு காரணம் இருக்கிறது தீர்வு பெற்ற பின் விநாயகரை எப்படி வழி அனுப்புவது ஊருக்கு வெளியே கொண்டு போய் போட்டுவிடலாம் என்றால் அது விலங்குகள் மனிதர்களின் கால்களில் மிதிபடும் வாய்ப்புள்ளது அது விநாயகருக்கு அவமரியாதை எனவே ஏரி களிமண்ணில் செய்து வீட்டுக்கு கொண்டு வந்து வழிபட்ட பிறகு மீண்டும் ஏரியில் போட்டு நீரில் கரைத்து விடுவதே சிறந்தது எனவே பச்சை களிமண்ணில்தான் விநாயகர் செய்ய வேண்டும் அதற்கு வண்ணங்கள் தீட்டத் தேவையில்லை அப்படி திட்டினாலும் அவை இயற்கையில் கிடைக்கும் வண்ணங்களாக இருக்க வேண்டுமே உடைய ரசாயன வண்ணங்களாக இருக்கக்கூடாது களிமண்ணில் நாம் விநாயகரை உருவாக்கும் போது நமது கலை திறமையும் வளரும் குழந்தைகளும் இளைஞர்களும் விநாயகர் செய்து தங்களின் கலை திறமையை வளர்த்து கொள்வார்கள் விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டாடப்பட வேண்டிய பண்டிகை ஆனால் ஊருக்கு பொதுவாக ஒரு விநாயகர் வைத்து வழிபட வேண்டுமானால் அது அரசமர்த்தடியில் மட்டும்தான் வைத்து வழிபட வேண்டும் அதுவும் பச்சை களிமண்ணில் செய்த விநாயகராக மட்டுமே இருக்க வேண்டும் இரண்டடிக்கு மேல் பெரிதாக வைத்து வணங்க இல்லை தெருவுக்கு தெரு விநாயகர் வைத்து வழிபடுவது மிகவும் தவறானது இந்துத்துவ பேய்கள் நமது பண்பாட்டை திசை திருப்பி சீரழிக்கின்றன ஆங்கிலேய அடக்குமுறையை புத்திசாலித்தனமாக முறியடிக்கத்தான் மகாராஷ்டிர மாநிலத்தில் விநாயகரை தெருவில் வைத்து வழிபடும் முறையை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அதை தமிழகத்தில் திணித்து வன்முறையை தூண்டுகின்றன ஹிந்துத்துவ பேய்கள் நாம் தக்க வைக்க வேண்டியது ஆங்கிலேயர் கால வரலாற்றையா அல்லது தமிழரின் மூவாயிரத்தி ஐநூறு கால வரலாற்றையா தயவு செய்து விநாயகரை தெருக்களில் வைத்து வழிபடாதீர்கள் களிமண்ணால் செய்த விநாயகரை மட்டுமே வழிபடுங்கள் செயற்கை வண்ணம் பூசிய விநாயகரை வழிபடாதீர்கள் நிரந்தரமாக வீட்டில் வைத்து வழிபடும் விநாயகர் கல்லிலோ உலோகத்திலோ சுதையிலோ செய்யப்பட்டிருக்கலாம் ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு பச்சை களிமண்ணாலான விநாயகரை மட்டுமே வழிபடுங்கள் அதுதான் சுற்றுச்சூழலை காக்கும் வழிமுறை இப்போது புரட்டாசி மாத தொடக்கத்தில் அதாவது செப்டம்பர் மாத தருகில் விநாயகர் சதுர்த்தி ஏன் என்பதை பார்ப்போம் பஞ்சாங்கத்தை உருவாக்கியவர்கள் சித்தர்கள் தானே அதிலும் மிக முக்கியமானவர் விஷ்ணு விஷ்ணு காலத்தில் உருவானவரே விநாயகர் சிவன் முருகன் இந்திரன் விஷ்ணு உட்பட்ட அனைத்து சித்தர்களின் மொத்த உருவமே விநாயகர் இந்த நான்கு கடவுளரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நாட்காட்டிகள் உருவாக்குவதில் பங்காற்றியவர்கள் சூரியனின் வருடாந்திர பயணத்தில் நான்கு முக்கிய நாட்கள் உண்டு ஒன்று தனது வட செலவின் போது பூமத்திய ரேகையை கடக்கும் சமநாள் இரண்டு தனது வட செலவை முடித்துக்கொண்டு தென் செலவை தொடங்கும் நாள் மூன்று தனது தென் செலவின் போது பூமத்திய ரேகையை மீண்டும் கடக்கும் சமநாள் நான்கு தனது தென் செலவை முடித்து கொண்டு வட செலவை தொடங்கும் நாள் இந்த நான்கு சிறப்பு நாட்களிலும் தமிழர்கள் விநாயகரை வழிபட்டு நன்றி செலுத்துவார்கள் வட செலவின் போது வரும் சமநாளில் சித்தரை புது வருடம் தொடங்குகிறது அன்று நாட்காட்டி நாயகர்களான சிவன் முருகன் விஷ்ணு ஆலயங்களில் நாம் வழிபடுவதோடு அல்லாமல் விநாயகருக்கும் சிறப்பு வழிபாடு செய்கிறோம் வட செலவை முடித்துக்கொண்டு தென் செலவை தொடங்கும் ஆடி ஒன்றில் தேங்காய் சுடும் பண்டிகை மூலமாக அதாவது தேங்காயில் மோதகம் செய்து விநாயகருக்கு படைத்து வழிபடுகிறோம் தென் செலவை முடித்து கொண்டு வட செலவை தொடங்கும் நாளில் மகாபாரத போரின் வெற்றி விழா பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது பொங்கல் அன்று விநாயகர் என்ற மஞ்சள் பிள்ளையாரும் அதற்கு இரு பக்கமும் லக்ஷ்மி சரஸ்வதியை குறிக்கும் சாணி பிள்ளையார்களை வைத்து வழிபடுவது தட்சிணாயன வழிபாடே ஏனென்றால் மகாபாரத காலத்தில் விநாயகர் என்ற கோட்பாடே இல்லை எனவே மகாபாரத போரின் வெற்றி விழாவான பொங்கல் பண்டிகையின் போது விநாயகருக்கான தட்சிணாயன வழிபாட்டையும் சேர்த்தே செய்கிறோம் அதனால்தான் இந்த மூன்று பிள்ளையார்கள் இப்படியாக இந்த மூன்று நாட்களையும் கொண்டாடுகிறோம் இதில் விடுபட்டது தென் செலவின் போது வரும் சமநாள்தான் எனவே அந்த சமநாளை அதாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டை கொண்டாடும் விதமாக அதற்கு மிக அருகாமையில் வரும் ஒரு சதுர்த்தியில் சித்தர்கள் ஊருக்கு வருகை தரும் நிகழ்வை நினைவு கூறும் விநாயகர் சதுர்த்தி விழாவாக எடுக்கிறோம் உண்மையில் தமிழ் மாதப்படி பார்த்தால் இந்த விழா ஐப்பசி மாத தொடக்கத்திற்கு அருகில்தான் வர வேண்டும் ஐப்பசியில் தமிழகத்தில் அடைமழை என்பதால் சற்று முன்பாக கொண்டாடப்பட்டிருக்கலாம் விஷ்ணுவிற்கு பிறகு ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கழித்து வாழ்ந்தவர்தான் புத்தர் அதனால் விஷ்ணு காலத்தில் உருவான விநாயகரும் புத்தருக்கு காலத்தால் மிக மூத்தவர்